ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உப்பு கறி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. நான் 1.5 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போடுங்க. அப்பதான் காரம் ஏறும். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளவு பொடிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடிசா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கறி அதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்தா போதும். அதில் உடனே கறியை சேர்த்துருங்க. தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கறியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலரி விட போகிறோம். நல்லா அடியிலேருந்து கலருங்க. அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு நல்லா கறியில இறங்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் நல்லா மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூளும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கலந்தாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம பாதி பாதியாக சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கறியில் எல்லாத்துலேயுமே அந்த மிளகாத்தூள் நல்லா இறங்கணும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றினேன். கறியிலேருந்து இவ்வளோ கொழுப்பும் எண்ணெய் தண்ணி எல்லாம் அப்படியே வந்திருக்கு. இப்போ நம்ம 2வது முறை மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த கறியிலேருந்தே கொழுப்பு தண்ணி எல்லாமே வரும். அதுவே நல்லா வேகும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வெந்திருக்கு. நல்லா கலந்து விடுங்க. கறி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சுவையான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.